ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் சங்கர். நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்லேருந்து சமூக அறிவியல் வரலாறு ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்க போகிறோம். ஒரு டாபிக், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. தமிழில் சொல்லணும்னா வங்க பிரிவினை. இந்த வினா வந்து, இந்த டாபிக் வந்து 2 மார்க்ஸ்லேயும் வரலாம், 1 மார்க், 5 மார்க்ஸ், காலக்கோடு டைம்லைன்லேயும் வரும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு தேர்வாணையத்திலையும் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயும் இந்த டாப்பிக்லேருந்து வினா கேட்டிருக்காங்க. சரி, இப்போது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னால் என்ன? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னால் வங்க பிரிவினைன்னு சொல்லுவோம். வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. பெங்கால் ஹஸ் பீன் டிவைடட் இன் டு 2 ப்ரொவான்ஸ். எந்த இயர்ன்னு பார்த்தோன்னா 1905, 1905 ஆம் ஆண்டு. இதுக்கு இதற்கு காரண கர்த்தாவாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா லார்ட் கர்சன், கர்சன் பிரபுன்னு சொல்லுவாங்க. Lord Curzon was appointed the Viceroy of India. Curzon Prabhu தான் Viceroy of இந்தியாவாக நியமிக்கப்பட்டாங்க. முதல்ல Viceroy of இந்தியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரசியல் பிரதிநிதின்னு சொல்லுவாங்க, ராஜ பிரதிநிதியும் சொல்லுவாங்க. அது லார்ட் கர்சன் வந்து அப்போது அந்த காலகட்டத்தில், ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அவரை நியமிச்சாங்க. அப்புறமா இது வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இது இரண்டாக என்ன, எதற்காக பிரிக்கப்பட்டதுன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை யூஸ் பண்ணாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாலும் சூழ்ச்சி, பிரித்தாலும் ஆட்சி, இதுதான் இதனுடைய நோக்கம். வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று ஹிந்து முஸ்லீம்னு தனியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது. இரண்டு மதங்களுக்கும் ஹிந்து முஸ்லீம்னு அவங்க பிரித்து ஆட்சி பண்ணணும்னு அவங்களுடைய ராஜதந்திரம். அப்புறமா வந்து இவங்களுடைய, ஆனால் இந்த வங்காள மக்கள் வங்க மொழி மீது மிகவும் பற்று இருக்குது அவங்களுக்கு. அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், வங்க மொழி மீது ரொம்ப பற்று. அப்போது மொழி ரீதியாக பிரிக்க முடியலனாலும் மத ரீதியாக பிரிக்கலான்றதான் அவங்களுடைய தந்திரம். அப்போது இது வந்து இந்த கூற்றை வந்து லார்ட் கர்சன், கர்சன் பிரபு வந்து மறுத்துட்டார். நாங்கள் பிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அரசியலுக்கும் ஆட்சிக்கும் எளிமையான முறையில் நாங்கள் இந்த ரெண்டு மாகாணத்தை பிரிக்கும் பொழுது எங்களுக்கு ஈஸியாக, எங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு சொல்லி கர்சன் பிரபு சொல்கிறார். ஆனால் வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டது, ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று வந்து ஈஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம், ஈஸ்ட் பெங்கால் கிழக்கு வங்காளம். இந்த வெஸ்ட் பெங்காலில் பீகார் என்ற மாகாணத்தை இணைச்சிட்டாங்க. ஈஸ்ட் பெங்காலில் அசாம் என்ற மாகாணத்தை இணைச்சாங்க. ஏன் இதை இணைச்சாங்க பீகார்னா, வெஸ்ட் பெங்காலில் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, ஈஸ்ட் பெங்காலில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரெண்டு மாகாணத்தையும் பிரித்து முஸ்லீம்ஸ், இஸ்லாமியர்கள் தனியாகவும் ஹிந்துக்கள் தனியாகவும் ஆட்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியாகிச்சு. ஆனால் இந்த வங்க பிரிவினைக்கு வங்காள மக்கள் ஏற்றுக்கலை. மிகப்பெரிய ஒரு புரோட்டஸ்ட் நடந்தது, கிளர்ச்சி, போராட்டம், வன்முறை, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வங்காளத்தில் நடக்கும் பொழுது இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வெடிக்கப்பட்டது.
இதன் தொடர்ச்சியாக என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஸ்வதேசி மூமெண்ட். நான் ஸ்வதேசி மூமெண்ட்னா சுதேசி இயக்கம். இந்த 1905 தான் அப்போது இந்த சுதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. வாட் இஸ் சுதேசி மூமெண்ட்? தி பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் வாஸ் ஒன் சச் மெத்தட் called Swadeshi Movement. Swadeshi இயக்கம் அயல்நாட்டு பொருட்களை உற்பத்தி அயல்நாட்டு பொருட்களை வாங்கவும் கூடாது, அயல்நாட்டு பொருளில் பயன்படுத்தவும் கூடாது, உள்நாட்டு பொருட்களை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. உள்நாட்டு பொருட்கள், உள்நாட்டு உடை எல்லாமே அது சுதேசி இயக்கம் முதல்ல இந்த வங்காளத்தில் தான் ஆரம்பிச்சது. அது இந்தியா முழுக்க பரவப்பட்டது. ஒரு ஒரு மாகாணத்துலேயும் ஒரு ஒரு மாநிலத்திலையும் இந்த சுதேசி இயக்கத்தை வந்து நடைமுறைக்கு வந்தது. அப்போது இதனுடைய தொடர்ச்சியாக சுதேசி இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தே மாதரம் அப்படின்ற ஸ்லோகன், அப்படின்ற முழக்கம், அப்படின்ற கோஷம் வங்காளத்தில் வந்தே மாதரம் கோஷத்தை இந்தியா முழுக்க பரவப்பட்டது. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டுக் பாத் இன் த கங்கா அண்ட் மார்ச் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கல்கட்டா சிங்கிங் வந்தே மாதரம். ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நதியில் நீராடி அங்கிருந்து கொல்கத்தா தெருக்களை எல்லா இடத்துலையும் வந்தே மாதரம் என்ற பாடல் முழங்கப்பட்டது. இந்த வந்தே மாதரம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. அவர் ஒரு நூல், ஆனந்த் மத் அப்படின்ற நூலில் வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதியிருந்தார். அந்த பாடல் முதல்ல இந்த வங்க பிரிவினையிலையும் சுதேசி இயக்கத்திலையும் பயன்படுத்தினாங்க. அதன் தொடர்ச்சியாக ஹிந்து முஸ்லீம்ஸ் ஒற்றுமையை நிலைநாட்டினாங்க. வந்தே மாதரம் இந்தியா முழுக்க அந்த ஸ்லோகன் பரவப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இந்த கிளர்ச்சி, இந்த புரோட்டஸ்ட் தொடர்ச்சியாக வந்து ஆங்கிலேயர்களால் வங்கப்பிரிவினை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ரீயூனியன் ஆஃப் பெங்கால் 1911. ரீயூனியன் ஆஃப் பெங்கால் 1911. 1911 மீண்டும் வங்காளம் ஒன்றிணைக்கப்பட்டது. மேற்கு கிழக்கு வங்காளம் ஒன்றிணைக்கப்பட்டது. இப்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம். நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஹிண்ட்டை வச்சு தான் நீங்கள் அந்த க்வெஸ்சனை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு குறிப்பு மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் எளிமையாக படிக்கலாம். இப்படி தான் படிக்கணும். ஆக்சுவலி புரிஞ்சிட்டு படிக்கலாம். நீங்களே க்வெஸ்சன் எழுப்பலாம். எந்த ஆண்டு 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், யார் தலைமையில் இந்த வங்காள பிரிவினை நடைபெற்றது, லார்ட் கர்சன், என்ன காரணம், எந்த மாகாணம், இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எழுப்பி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும். அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.